நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணனும் உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்திருக்கிறார். நீதிபதியாக தொடர்வதற்கு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு தகுதியில்லை என புகார் மனுவில் குற்றச்சாட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து கொண்டு சட்டத்துக்கு எதிராக சுவாமிநாதன் செயல்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் வேறு சிலர் படுத்து உருளுவதற்கு எதிராக உயர்நீதிமன்ற அமர்வு 2015 ஏப்ரல் 28 அறிக்கை வெளியிட்டிருந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எச்சில் இலையில் படுத்துள்வது சரியே என்று தீர்ப்பளித்திருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன். ஜாதி மற்றும் மத பாகுபாடு அடிப்படையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக மனுவில் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. நீதிபதி சுவாமிநாதன் தந்துள்ள சர்ச்சைக்குரிய தீர்ப்புகள் குறித்து விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட கொளத்தூர் மணி கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்க திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணனும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அளித்துள்ளார். நீதிபதியாக தொடர்வதற்கு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு தகுதியில்லை என புகார் மனுவில் குற்றச்சாட்டு எழுதப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சுவாமிநாதன் செயல்படுவதாக புகார் கூறப்பட்டுள்ளது. மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் இலையில் வேறு சிலர் படுத்துருள்வதற்கு எதிராக உயர்நீதிமன்ற அமர்வு 2015 தீர்ப்பு அளித்துள்ளது. எச்சில் இலையில் படுத்துருள்வது மனித மாண்புக்கும் நாகரிகத்துக்கும் எதிரானது என நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் எஸ் வேலுமணி ஆகியோர் தெரிவித்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக எச்சில் இலையில் படுத்துருள்வது சரியே என்று தீர்ப்பளித்திருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன். ஜாதி மற்றும் மத பாகுபாடு அடிப்படையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கியுள்ளதாக மனுவில் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. நீதிபதியாக இருந்து கொண்டு சட்டத்துக்கு எதிராக சுவாமிநாதன் செயல்படுவதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்க திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணனும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அளித்துள்ளார். நீதிபதியாக தொடர்வதற்கு சுவாமிநாதன் தகுதியில்லை என புகார் மனுவில் குற்றச்சாட்டு எழுதப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், குற்றச்சாட்டுகள் என்ன மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் கூறலாம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய ஒரு தீர்ப்புல அந்த எச்சிலை மீது உருவது தொடர்பான அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார். இதற்கு வந்து ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் வந்து கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்திர கடுமையான கண்டனங்களை அவர் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் ஏற்கனவே இது தொடர்பாக இரண்டு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவை மதிக்காமல் இது போல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தான் இது தொடர்பாக திராவிட கழகத்தினுடைய, குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு ராமகிருஷ்ணனும் இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அதுல வந்து இது போல ஜி ஆர் சாமிநாதன் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டி இது போல ஒரு அரசியலமைப்புக்கு விரோதமாக இது போல உத்தரவுகளை தொடர்ந்து பிறப்பித்து வருவதாக அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதே போல அதாவது திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் டி எஸ் மணியும், அதாவது கொளத்தூர் மணியும், அவரும் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அது அவர்ல வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இது போல பல்வேறு உத்தரவுகளை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு மீறும் வகையில பல்வேறு விதமான உத்தரவுகளை தொடர்ந்து பிறப்பித்து வருவதாகவும் அதை அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இது போல இந்த மணிக்குமார் அமர்வு, உயர்நீதிமன்ற மணிக்குமார் அமர்வு பிறப்பித்த, இரு நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவுக்கு மாறாக இது போல தனி நீதிபதி உத்தரவு வந்து பிறப்பித்துள்ளதாகவும், இது கண்டனத்துக்குரியது என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜி ஆர் சுவாமிநாதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடவடிக்கை எடுக்க திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி வலியுறுத்தியுள்ளார். நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிடக் கழக தலைவர் கு ராமகிருஷ்ணனும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அளித்திருக்கிறார். நீதிபதியாக தொடர்வதற்கு ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு தகுதியில்லை என புகார் மனுவில் குற்றச்சாட்டு எழுதப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்து கொண்டு அரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.